ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ண். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னும் ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2021 வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இதே நேரத்தில், அதாவது இதே டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2020 வந்து வேற லெவலில் இருக்கும். நம்ம என்ன நினச்சிருப்போம், ஸோ எல்லாமே வந்து நல்லா நடத்தணும் கண்டிப்பாக. 2020 நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றப்பல நிறைய பேர் கண்டிப்பாக திங்க் பண்ணியிருப்போம் தான். ஆனால் அதில் ஒரு 90% பேர் கூட வந்து நினச்சது கண்டிப்பாக நடந்திருக்காருந்தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கொரோனான்ற ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்து வந்துட்டு நம்ம வந்து யதார்த்தமான லைஃப், அதாவது வந்து இயல்பான வாழ்க்கை கூட பெரிய அளவுக்கு பாதிச்சிருச்சு. ஸோ அந்த அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து நம்ம என்னென்னவோ நினச்சிருந்தோம், பட் எதுவுமே வந்து நடந்திருக்காது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக இருப்போம். நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோமோ எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணுன்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கையில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ நம்ம நம்புவோம் கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் வந்து கொரோனா வருதுலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது சிலது வந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, பட் அது பெரிய அளவுக்கு நம்மளை தாக்காமல் ரொம்ப சின்ன சின்ன அளவில் போயிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி ஒரு 4 மணி நாள் லைஃப் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து வாழலாம். அதாவது 2021 வந்து 4 மணி நாள் ஒரு லைஃப் நம்ம கண்டிப்பாக வாழலாம். ஸோ வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றப்பல நம்ம கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருப்போம். அதே போல் கண்டிப்பாக நடக்கும் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 201 வீடியோ கிட்ட போட்டாச்சு. அதாவது இப்போ நான் போட போகிற வீடியோ வந்து 202வது வீடியோ. ஸோ எல்லா வீடியோலையும் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு பிளாக் டிஷர்ட்டில் தான் வந்திருப்பேன். ஸோ நிறைய பேரும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வேறு டிஷர்ட்டே கிடையாது, வெறும் இந்த ஒரு டிஷர்ட் மட்டும் தான் இருக்குதா, அது தோப்பிங்களா இல்லையான்னு கூட சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கெலாம் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, பெரிய ஒரு கதையும் இருக்குதா அந்த பிளாக் டிஷர்ட்டுக்காக. ஆனால் நான் அதெல்லாம் சொல்லி இப்போ மொக்கப்பட விரும்பல. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக, அதாவது நியூ இயர்லாம் வந்து நம்மளெல்லாம் ஹாப்பியாக கொண்டாடணும். ஸோ அப்படி டைமில் இப்படி ஒரு மொக்க வேண்டாம். சரி, வந்து நம்மளால் ஒன்றும் பெரிய அளவுக்கு புது விஷயம்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதாவது நியூ இயருக்கு வந்து நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்துப்பாங்க, நிறைய இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் புதுசு புதுசாக. சரி, நம்மளால பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் புது விஷயம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டாவது போடலாம் அப்படின்றதுக்காக தான் வித்தியாசமாக, அதாவது ஒரு புதுசாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த புதுசாக ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ, அதாவது 2020 என்னெல்லாம் நினச்சோமோ அதையும் நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நிறைவேற்றணும். கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே அமையும் தான். அது மட்டும் இல்லாமல் 2021 நம்மளுக்கு சில இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணுவோன்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் மைண்டில். ஸோ அதுவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் எப்போவுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்ல விஷயம் தான் நடக்கணுமே. ஸோ எல்லாருமே அதுக்காக வேண்டிப்போம். சி யூ, பை பை, சீயர்ஸ்.